இந்த வீடு என்ன பார்க்க போனால் லாஸ்ட் டே நான் வரத்தாங்க. இப்போ வந்து இந்த நாய் பின்னாடியே போகலாம். இந்த நாய் பின்னாடியே போனால் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னது லோடாக இருக்கே ஒரு நேரம் ஆகுது. கைஸ் இந்த பிளெயின் கிராஷான இடத்துக்கு போய் நல்லா இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட் லூட் எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்க பெருசா ஒண்ணும் இல்லை, எடுத்துக்கலாம். பப்பி யாரோ பக்கி அவங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஃபுட் எடுத்து இங்கே வச்சு மெடிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ ஹேட் இருக்குது. வெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாங்க எதுக்கோ. ஸோ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ இங்கே இத்தனை பாக்ஸ் கிடக்குது. அந்த பப்பி பக்கத்தில் இருக்கனால இன்வென்ட்ரி ஃபுல்லே வருது. இப்போ ஃபுல் மடிக்கிட்டான் பரவாயில்லையே. இப்போ கண்ணுக்கு போடுங்க மத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எக்யூப் கொடுத்தலாம். கண் எடுத்து இந்த கல்லுக்கு பல்ல வச்சலாங்க. கண்ணெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக இருங்க. அதனால இப்போ எடுத்து வச்சுக்கிறது. இப்போது எடுத்து வச்சுக்கலாம். அந்த பப்பி பக்கத்துலேயே போகாதரா. வச்சோ பீருவாக இருக்குது. சாப்பிட்டுக்கலாம்.
அவ்வளோதான் இருக்கணும் நீங்கள். உன் இன்வென்ட்ரி எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா? அவ்வளோதான் எல்லாமே எடுத்துட்டுங்களே. இல்லை இல்லை, நான் விட்டுட்டேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெண்டு பப்பி இருக்கு, இந்த பப்பி வேண்டாம் தான். நீங்கள் ஜோரம் முடிஞ்சு நினைக்கிறேங்க. இது வந்து வச்சாலும் அது யூஸ் இல்ல மாட்டேது, அது கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். லெவலாக பிடிக்கிறதா இருக்குதா? இல்லை பாய் பப்பி ஃப்ரீயாக வர முடியல. திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். போட்டக்குன்ட்டு யார் ராய்வன் யாருன்னே தெரியல கைஸ். அதனால லேட்டர் கொடுத்துட்டு இங்கே மெடிக்கல் மட்டும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு போய் வச்சாலும் நம்மளால் எதெல்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும்? கோல் எப்படி கைஸ் கிடைக்கும் தெரியல. அயனோர் அயனோர் இருக்கிறவன் போய் பார்த்தானே. இல்லை இதுலேயும் இல்லை ஐநூறு. ஒரு 7 மணிக்கு இருக்குதா அப்பா? ஓகே
இப்போ அதெல்லாம் என்னன்னே தெரில கேஸ். இந்த கல்லை வேணா இன்னொரு கிடைக்குமா? ஓ, இது வெட்டினா தான் 500 கிடைக்குமா கேஸ்? ஆனால் 500 கிடைக்க ரொம்ப ரேர் கேஸ், அதெல்லாம் சும்மா சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, பற்றிக்கு இந்த சவால் கிராஃப்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளாட் எடுத்துக்கலாம், வுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வுட் இல்லையா? ஓகே. பத்து வுட்டு வேணுமா? லெவல் 4 ஆனால் நல்லா இருக்கும் கைஸ். அவன் பாட்டு கட்டிட்டு போ, ஆட்டோவில் போட்டான். வந்து கிராஃப்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஆமால, நம்ம ஃபார்ம் வச்சோம்ல, என்னாச்சு? ஓ, இதில் ஆக்சஸ் பண்ண இல்லையா? ஓ, 8 கேரக்டர் வந்துருச்சா? சீடு வேற இல்லையே, அதான் அந்த சீடு. பேக்கில் போய் அங்கே தான் இருக்கா, நல்லா தான் இருக்கு. ஓ, வாட்டர் பாட்டில் ரெண்டு வேணுமா? வாட்டர் இது தண்ணி சேமிப்பு சிட்டம் வந்துருக்குதா? புரியுதுப்பா, பயன்பாரா? மற்ற எல்லாமே இருக்குது, அயன்பார் மட்டும் தான் கேஸ் நம்மக்கிட்ட இல்லை. அது போ பார்க்கலாம். இன்வென்ட்ரி எல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது. செடி தண்டமாக தான் இருக்குதாக பார்த்தேன். ஃபுட் எடுத்துகிட்டு போய் வெளில வச்சலாம். ஒரு நாள் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சேன் கணேஷ். சரி, வாங்க கிளம்பலாம். வேறு பற்றி இங்கே போகலாம். என்டர்.
ஆளுமையாக அவன் இருக்க மாதிரி கட்டி இருக்குது. இருங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம். கையில் வச்சிடலாங்க. சாவுடா சாவுடா கைத்தட. இந்த கை போக கஷ்டமாயிருங்க. என்னது அத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே? அச்சோ மெதுவாக சுற்றி போயிடலாங்க. படா ஏனோ ஒரு கடைசிச்சு கடைசியில் எங்க இஸ்லாவில் வந்துக்கு என்ன ஆகுன்னு பார்க்கலாம். நல்லவளா ஹெல்த்துக்கே போட்டுக்கலாம் கைஸ். என்னதுப்பா சேரும் இருங்க சிறிது கோர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சலாம். ஓகே இங்கே நான் கொஞ்சம் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க அடிச்சு வச்சு தாங்க இஸ் கிளாத்தில் கைட் பண்ணும். வேற எங்கே தான் ஸ்பெஷலாக இருக்குதா? இருக்கிற எல்லா சாமியும் அடிச்சு முடிச்சு போயிடலாம் கைஸ். 500 கிடைக்குது. இங்கே தான் சோர்த்தாக்குதான்னு பார்க்கலாம். இங்கே விட்டு ஓகே ஆர்மரும் வச்சுக்கிற இது அந்த கடப்பாரையும் ரொம்ப டேமேஜில் வேறு இருக்குது கை. ஓகே நீங்கள் எத்தனை கல் இருக்குது? இப்போ எவ்வளோ கல்? அதுக்குள்ள டெவலப்பா இருங்க. அந்த டெவலப்லாம் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் 500 கிளியர் பண்ணலாம்.
இங்கே அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற எல்லா கல்லும் உடச்சிட்டேன். கடைசியில் லெவலாக பார்ப்போம். அப்போ அது அடுத்த ஆயிடுச்சு கேஸ். இருங்க, இந்த கல் மட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இன்வென்ட்ரி ஃபுல்லாயிடுச்சா பாருங்க, எத்தனை கல் கிடக்குதுண்டு. சரி வாங்க கேஸ், கிளம்பலாம். வாங்கிட்டுக்கே போகலாம். கேம் 3% கொடுத்தலாம். சரி போங்க, டெவலப்லாம் பண்ண பார்க்கலாம். ஸ்கில் வந்து எதாவது எடுக்கலாம். இந்த ஓப்பனிங் ஸ்கில் அதிகம் கொடுத்துருவாங்க. அப்பாட பைக் கிடச்சிருச்சா. இந்த அயன் பார் எப்படி கை செய்யணும்? எனக்கு அயன் வச்சா ஹீட் ஆகுமா? எடுத்து வச்சா இந்த மெல்டிங் ஃபர்னஸ் செஞ்சுப்பாங்க, அதில் தான் இன்னொரு கிடைக்க மாட்டேது. எங்க இன்னொன்று ஜஸ் இருந்தாலும் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருந்த மாதிரி சாரி செஸ்ட்டுக்கும் காசில் இதுக்கு கொடுத்துட்டு வச்சிடலாங்க. ஓ, இதில் தான் கிடைக்குதா? ஓ, அயனோ கிடைச்சாலும் அயன் பிளாக் கிடைக்குமா? இப்போ ரெண்டு நாம கிட்ட 10 கிடைச்சா இருக்குதா? ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன பார்க்க. இப்போ அதை ஒரு விட்டுக்கு ஓகே, போய் போட்டலாம்.
இல்லை இது வச்ச பைக் சைடு நாங்கள் சொன்னதான். எப்படி செய்ய தெரியுங்க சீக்கிரம் கிராஷ் பண்ணால் போதும், நம்மக்கிட்ட அது கஞ்சையும் வேணும். ஸோ இதுக்கு எவ்வளோ நாளும் வா, சரி அடுத்த பாத்தில் பைக் செஞ்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய், சி இன் நெக்ஸ்ட் வீடியோ.